மிக முக்கியமாக இலங்கையினுடைய பாதுகாப்புக்காக 2023 ஆண்டிலே 410 பில்லியன் ரூபாக்களும் பொது பாதுகாப்புக்கென 129 பில்லியன் ரூபாக்களுமாக மொத்தம் 539 பில்லியன் ரூபாக்களை இந்த நாட்டிலே பாதுகாப்பு ஒரு மனிதனை மனிதனுடைய ஆளுமையை அழிக்கின்ற செயலுக்காக 539 பில்லியன் ரூபாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கல்விக்காக 232 பில்லியன் ரூபாக்களும் சுகாதாரத்திற்காக 322 பில்லியன் ரூபாக்களும் விவசாயத்திற்காக 115 பில்லியன் ரூபாக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே ஒரு மனித மூலதனத்தை உருவாக்குகின்ற எதிர்கால மனிதர்களை உருவாக்குகின்ற கல்வித்துறை சார்ந்து அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது வெறுமனே ஒரு கண்துடைப்பு நிதியாகவே அமைந்திருக்கிறது. இது ஒரு கல்வியினுடைய தரத்தை அல்லது நாட்டினுடைய கல்வியினுடைய இயலுமையை வளர்க்கக்கூடிய வகையிலே இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவதாக கடந்த வாரமும் இந்த விடயம் பற்றி சொல்லியிருந்தார். இப்பொழுதும் கூட இந்த சபையிலே அது முன்வைக்கப்பட்டது. அடிக்கடி இந்த நாட்டிலே கல்வியினுடைய கொள்கைகள் மாற்றப்படுகிறது, ஆனால் ஒரு நிலையானதாக இருக்குமா? இது அடுத்த அரசாங்கம் வருகிற முறை ஒரு தேர்தல் நடந்து இந்த பாராளுமன்றம் மாறுகிற பொழுது இன்னொரு அரசாங்கம் இதனை மாற்றி விடுகிற சூழல் தான் இந்த நாட்டிலே காணப்படுகிறதே தவிர, ஒவ்வொரு அரசுகள் மாறுகிற பொழுதும் அரசுக்கேற்ற கல்விக் கொள்கைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே தயவு செய்து இந்த ஒரு நிலையான கல்விக் கொள்கையை இந்த நாட்டில் கொண்டு வாருங்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலாவது மாற்றமாக இந்த நாட்டை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்தியாவிலே கூட திண்ணை கல்வியில் இருந்து நூல் நூற்பதில் இருந்து மகாத்மா காந்தியினுடைய கல்விக் கொள்கையை பின்பற்றிய இந்தியா இன்று தொழில்நுட்ப துறையிலே அகில உலகத்தில் தன்னுடைய சாதனையை படைத்திருக்கிறது. பின்லாந்து உலகத்திலே சிறந்த கல்வி கொள்கையை கல்வியை போதிக்கின்ற நாடாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், தன்சானியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற கல்வியினுடைய செயல்பாடுகள் கல்வி ரீதியான முன்னேற்றங்கள் என்பது அந்த நாடுகளை உலகப்பந்திலே தங்களுடைய அறிவுபூர்வமான மனித மூலதனத்துக்கான செயல்பாடு அவர்களுடைய மனிதநேய செயல்பாடுகளையும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே அடிக்கடி கல்வியினுடைய கொள்கைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர கல்வி ரீதியான முன்னேற்றம் என்பது ஒரு மனித மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலே தரவில்லை. நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த இலங்கையிலே இருக்கின்ற நீங்கள் ஆங்கில கல்வியை தரமுண்டுக்கு கொண்டு வர விரும்புகிறீர்கள், அது நல்லது. அதே நேரம் கல்வியிலே மாற்றங்களை நோக்கி நகர்கிறது. கொத்தணி திட்டம், கிளஸ்டர் ஸ்கூல்ஸை கொண்டு வருகிறீர்கள். இது ஏற்கனவே 88-89 ஆண்டுகள் இந்த நாட்டில் இருந்து தோல்வி கண்ட ஒரு திட்டம் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தது. இன்னொரு அரசாங்கம் அதனை தோல்வி என்று இல்லாமல் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் திரும்ப இந்த கொத்தணி திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். இதனால் என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? அந்த கொத்தணிக்குள்ளே வருகின்ற பாடசாலைகள் மாற்றங்களை நோக்கி நகருமா? அல்ல, அந்த பாடசாலைகளுக்கு இடையிலே கல்வியிலே முன்னேற்றம் பெறுமா? பிள்ளைகள் அந்தந்த வட்டாரங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் அந்த கொத்தணி பாடசாலைகளுடைய ஏரியாக்களில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பாடசாலைகளில் தான் படிப்பார்களா? அல்லது அவர்கள் வசதி கூடிய அல்லது தாங்கள் விரும்புகின்ற ஒரு பாடசாலையை நோக்கி நகர்ற பொழுது இந்த பாடசாலைகளிலே பிள்ளைகள் குறைந்த தன்மைகள் அதிகரிக்கும். ஆகவே இந்த கொத்தணி திட்டம் என்பது ஏற்கனவே இந்த நாட்டிலே தோல்வி கண்ட ஒரு திட்டம். திரும்பவும் நீங்கள் அறிமுகம் செய்கிறீர்கள். ஆனால் முன்பள்ளி கல்வியை யோசித்து பாருங்கள். இலங்கையிலே முன்பள்ளி கல்விக்கு என்ன திட்டம், என்ன ஐடியா உங்களிடம் இருக்கிறது? நான் பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டிருக்கிறேன். இலங்கையிலே யுத்தம் முடிந்த பிற்பாடு முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகளிலும் இராணுவம் இந்த முன்பள்ளிகளை நடத்துகிறது. இராணுவத்தினுடைய சிஎஸ்டி பிரிவுக்குள்ளால் சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் என்ற பிரிவுக்குள்ளால் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கண்டாவளை பிரதேசங்களால் பிரிவுக்குட்பட்ட கண்ணகி நகர் என்ற பகுதியிலே ஒரு முன்பள்ளி, அந்த முன்பள்ளியிலே இராணுவத்தினுடைய சிஎஸ்டியினுடைய விளம்பர பலகையை பொருத்த போனதால் அந்த மக்கள் எதிர்த்ததன் காரணமாக நான் இதை இந்த சபையிலும் அதனை பதிவு செய்திருந்தேன்.